தமிழ்நாட்டில் இன்று 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் செலினாவிடம் கேட்டு பெறலாம். செலினா, தற்போது வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் என்ன மாதிரியான முன்னறிவிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது? இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய லட்சத்தீவு பகுதிகளில் ஓரிரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. அதே போல மேற்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அநேக இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல 25ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், சென்னை மற்றும் புறநகர்சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மட்டும் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையிலும் தமிழக கடலோர பகுதிகளில் 27ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரையிலும் லட்சத்தீவு, மாலத்தீவு, அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு தென்மேற்கு இலங்கை ஒட்டியிருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலும் சூறாவளி காற்று என்பது வீசக்கூடும். இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. செலினா, விவரங்களுக்கு நன்றி.